அப்போ அவங்க இதை நியாயப்படுத்தணும்ல, நியாயப்படுத்தும் போது இவன் என்ன சொல்கிறான் அந்த தர்மசாஸ்திரங்களில் அப்படின்னா, இந்த பெண்களெல்லாம் சாதாரணமான பெண்கள் இல்லை, இவர்கள் தீயை தின்றவர்கள் அப்படின்னு சொல்கிறான். தீயை தின்றவர்களாம். டேய், நியாயமாக நீ என்ன சொல்லணும், இவர்களையெல்லாம் தீ தின்றது அப்படின்னு தானே சொல்லணும். தீ தானே இந்த பெண்களை திங்கிது. ஆனால் இவன் எப்படி அதை கட்டமைக்கிறான் அப்படின்னா, இவர்கள் தீயை தின்றவர்கள் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஊரில் கற்பின் கனலி, கற்பின் கனலி அப்படின்னு சொல்கிறான்ல, அப்படி நெருப்பு மாதிரி. சீதையை வந்து நெருப்பில் இறக்கினான் ராமன். சீதையை நெருப்பில் இறக்கின போது நெருப்பு வந்து கும்பிட்டுக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அப்போ அவள் எரியலை, எரியாததுனால அவள் கற்புக்கரசின்னு ராமன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி சரி வா அப்படின்னு திரும்பவும் தன்னோட சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு ராமாயணத்தில். அப்போ தீ வந்து கற்பினுடைய உச்சத்தில் நிற்கிற கற்புக்கரசிகளை எல்லாம் சுடாது. அவர்களெல்லாம் தீயை அல்வா தின்பது போல தின்று தெய்வமாகி விடுவார்கள் அப்படின்னு இவன் இதை கதையாக ஆக்குறான். நம்மளும் ஓ அப்படின்னு வாயை பிளந்துக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கான். ராஜாராம் மோகன் ராய்ங்கிற ஒரே ஒரு ஆள் தான் அந்த காலத்தில் வந்து, இவர்கள் தீயை தின்றவர்கள் இல்லை, இவர்கள் தீயினால் தின்னப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த சொல்லாடலை மாத்துறார்.